நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நல்ல கெட்ட பரிவர்த்தனை, அதை பற்றிய தலைப்பில் இப்போது பேசப் போகிறோம். பரிவர்த்தனை என்பது என்ன? மறைமுகமாக தங்களுடைய வீடுகளில் கிரகங்கள் ஆட்சி பெறுவது, ஒரு இரண்டு கிரகங்கள் தங்களுடைய வீடுகளை பரிமாறிக்கொள்வது பரிவர்த்தனை என்கின்ற ஒரு நிலைமையாகிறது. இரண்டு கிரகங்கள் தன்னுடைய வீடுகளை பரிமாறிக்கொள்வது பரிவர்த்தனை. அப்போ இந்த இரண்டுமே ஆட்சி நிலை என்கின்ற ஒரு அமைப்பை பெறுகின்றன அப்படிங்கிறது தான். உதாரணமாக பரிவர்த்தனை என்பது இரண்டு வீடுகள், இரண்டு கிரகங்கள் தங்களுடைய வீடுகளில் மாறி அமர்வது. உதாரணமாக மேஷத்தில் புதனும் மிதுனத்தில் செவ்வாயும் அமர்ந்திருப்பது. செவ்வாய் மேஷத்தை அதிபதியாக கொண்டவர், மேஷம் வந்து அவருக்கு ஆட்சி வீடு, புதன் வந்து மிதுனத்தை ஆட்சி வீடாக கொண்டவர். அப்போ இந்த வீடுகளில் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகிட்டு இருக்கும்போது புதன் திசையோ செவ்வாய் திசையோ நடக்க இருந்தால் செவ்வாய் மேஷத்தில் இருக்கின்ற பலனை செய்வார், புதன் மிதுனத்தில் இருக்கின்ற பலனை செய்வார். அதனை அடுத்து ஆதிபத்திய அமைப்புகள். இதில் ஒரு நுணுக்கம் என்னன்னா, பொதுவாகவே நல்ல பரிவர்த்தனை அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், கேந்திர கோணாதிபதிகள் பரிவர்த்தனை அடைவது மிகப்பெரிய யோகம். உதாரணமாக பெருங்கோணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் அதிபதியும் பெருங்கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை அடைவது மிகப்பெரிய உயர்நிலையில் உள்ள இது தர்மகர்மாதிபதி யோகம். உதாரணமாக மீன லக்னம், ஒன்பதுக்குடைய செவ்வாயும் பத்துக்குடைய குருவும் ஒன்பது பத்தாம் இடங்களில் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் இவர் சுபராகி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார், அவர் பாபராகி பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார். புரியுதா பாருங்க, நல்ல கெட்ட பரிவர்த்தனைன்னு கேட்டீங்க. மீன லக்னம், ஒன்பதுக்குடையவர் செவ்வாய், பத்துக்குடையவர் குரு, பாபர் கேந்திரத்துக்கு அதிபதியாக ஆகலாம், சுபர் கோணத்திற்கு அதிபதியாகலாம். இங்கே மாறுகின்ற நிலைமை வந்திருக்கு. அதாவது ஆறு எட்டு பரிவர்த்தனை நல்லது அல்ல, ஏழு எட்டு ஆறு ஏழு இது போன்ற அமைப்புகள், அதாவது ஆறாம் பாவகாதிபதி எட்டாம் பாவகாதிபதி பரிவர்த்தனை நல்லதை வேலை செய்யாது. நல்ல பரிவர்த்தனை கெட்ட பரிவர்த்தனைன்னு கேட்டீங்க இல்லையா, அப்ப எந்த ஒரு நிலையிலும் ஆறு எட்டு போன்ற அமைப்புகள் நல்ல பலனை செய்யாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன், ஆறாம் அதிபதி எந்த நிலையிலும் வலுப்பெறக்கூடாது. அதிலும் ஆறாம் அதிபதி கடுமையான ஒரு அமைப்பாக வருகிறான்னு வச்சுக்கணும், ஒன்று ஆறு குடையவர்கள் பரிவர்த்தனைன்னு வச்சுக்கலாம். லக்னாதிபதி ஆறில் போய் மறைகிறார், எங்க பேசிக்கா நம்ம ஜோதிடத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய தன்மையை புரிந்து கொண்டு, அதாவது எல்லா கிரகங்களும் அடிக்கடி சொல்லணும்ல, உச்சம் பெற்ற கிரகங்கள் நன்மையை செய்யாது தன்மையை செய்யன்ற மாதிரி தான் இங்கேயும். பரிவர்த்தனை பெற்ற கிரகம் தான் இருந்த வீட்டிற்கு திரும்ப, தன்னுடைய ஆட்சி வீட்டிற்கு திரும்ப வந்து விடுகின்ற நிலையை அடைகிறது என்பதால் அந்த பரிவர்த்தனை எந்த வீட்டில் நடக்கிறதோ அந்த வீடு. சரி, சில நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆதிபத்திய வீடு இருக்குல்ல, இந்த இரண்டு ஆதிபத்திய வீடுகளில் முதன்மை பரிவர்த்தனை எந்த வீடுகளில் நடக்குதோ அந்த வீட்டு பலன் தான் 80% இருக்கும். புதன் சுக்கரன் கன்னியா லக்னம், கன்னி லக்னம் ஒன்பது பத்துக்குடையவர்கள் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை, ஒன்பது பத்தாம் பாவகங்கள் புதன் திசையிலையும் சுக்கர திசையிலையும் சிறக்கும், ஒன்று இரண்டுக்கும் அவர்களே அதிபதிகள். அந்த ஒன்று இரண்டாம் பாவகம் 20% மட்டும்தான் புக்திகளுக்கு ஏற்ப பலனை தரும். இரு ஆதிபத்திய கிரகங்களுடைய ஒரு அமைப்பு. சில நேரங்களில்